அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கிறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய பாடப் புத்தகத்தில் இருக்கிற அழகு ஐந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நான்கு நபர்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பொதுவாகவே டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி அல்லது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி மிக மிக ஒரு முக்கியமான டாபிக் நான் டென்த்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் முதல் நான்கு பாடங்கள் வந்து உலக வ உலக வரலாறை சொல்லக்கூடிய பாடமாக இருக்குது அது சிலபஸில் இல்லை ஐந்தாவது பாடமான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ராஜாராம் மோகன் ராய் பற்றியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நான்கு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை தலைவர்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஒரு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் லெவலில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலே அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் ராய் பற்றி முழு டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஜஸ்ட் அவருடைய ஒரே ஒரு கொஸ்டினை எடுத்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியில் முடிக்காமல் அவரை பற்றி முழுமையாக வந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் அவர் மட்டும் கிடையாது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் முழுமையாக முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் அதில் இருக்கிற முக்கியமான ஃபைன்ஸை எழுதி பாருங்கள் எக்ஸாம் பயிட்டப்புல நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் போல ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ராஜாராம் மோகன் ராயுடைய காலம் பார்த்திங்கன்னா பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்து இறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் தான் ராஜாராம் மோகன் ராய் தனது தாய்மொழியான வங்க மொழியில் இவர் வந்து புலமை பெற்றதோடு மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஸோ ராஜராம் மோகன் ராயை பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணும் வகையில் நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் த ராஜாராம் மோகன் ராய் வந்து தனது தாய்மொழியான வங்க மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் வங்க மொழி ஐந்து மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் என்ன பண்றாருனா பொருளற்ற சமய சடங்குகள் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்க்கிறாரு ராஜராமோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவர்னு சொல்லலாம் சமூக சீர்திருத்தவாதிகளில் இவர் என்ன பண்றாருன்னா அன்ற கா அன்றைய காலகட்டத்தில் நிலவிய பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்க்கிறார் தன்னுடைய சமூ சமய தத்துவ சமூக பார்வையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் என்ற ஒரு கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு அவர் வந்து என்ன கடவுள் இருக்கார் ஆனா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பை வந்து காற்றாரு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார் இவர் உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபசேப்பித உபதேசிப்பதாக கூறினார் அதாவது உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் இந்துக்களுடைய மறைநூல்கள் எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார் யாரு ராஜாராம் மோகன் ராய் இவர் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்டவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார் யாரு ராஜாராம் மோகன் ராய் சமூகத்தில் நிலைவரும் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலைப்பட்டவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள அதாவது கணவனை இழந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார் ராஜாராம் மோகன் ராய் பலதார மனத்திற்கு அதாவது பல பேரை ஒருத்தரே வந்து பல பேரை மணந்து கொள்வது அப்படின்றத முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினார் மக்களை பார்த்தீங்கன்னா பகுத்தறிவோடும் பறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் யாரு ராஜாராம் மோகன் ராய் மக்களை எப்படி இருக்கு சொன்னாரு பகுத்தறிவு அறிவு பறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் இவர் கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று அதாவது சுடுகாடுன்னு சொல்லுவாங்க கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்போதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றதில் ராஜாராம் மோகன் ராயின் பங்கு முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல தலைமையாளர் வில்லியம் பெண்டிங் சதியனம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார் அதே போல பெண்ணடிமை கெண்ணடித்த பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார் ஆண்களை பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார் அடுத்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தில் பிரம்ம சமாஜத்தை பிரம்ம சமாஜத்தை தொடங்கினார் வங்காளத்தில் கல்கத்தாவில் கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் வந்து பிரம்ம சமாஜத்தை தொட தொடங்கி வைத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ராஜாராமோகன் ராய் மிக முக்கியமான ஒரு கேள்வினா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி பிரம்ம சமாஜத்தை பிரம்ம சமாஜத்தை கல்கத்தாவில் தொடங்கி இவ்வளோ செயல்களை செஞ்சிருக்காரு பெண் அடிமை ஒழிக்கிறாரு ஆண்களை வந்து பெண்களுக்கு இழானவர்கள் நடத்த வேண்டும் என்ற அன்றைய நடைமுறை எழுகிறாரு சதியுடையனு சதி எனும் உடன்கட்டை எடுதல் வழக்கத்தை வந்து முற்றிலும் தவிர்க்கப்படும்ன்னு சொல்கிறாரு பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என கருத்தை வலுவாக முன்வைத்தார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலிலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜத்தை கல்கத்தாவில் நிறுவுறாரு கொல்கத்தா கொல்கத்தாவில் நிறுவி அதே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிரம்ம சமாஜத்தை கல்கத்தாவில் நிறுவிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டில் கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவினார் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டில் பிரம்மசமாஜ நேரத்தில் ஆகஸ்ட் இருபதில் கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்த திருவுருவ சிலையும் எதுவும் வைக்கப்படவில்லை இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக ஆகாது என எழுதி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் இருக்குது பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னாவே உருவ வழிபாட்டை தவிர்த்தது இல்லாமல் பொருளற்ற தேவையில்லாத சமய சடங்கு கா ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்து போகும்போது முதல்ல வந்து போன குறுக்க வந்துச்சுன்னா போகக்கூடாது ஏன்னா யாரும் முன்னே வந்து ஆட்கள் வந்துட்டால் போகக்கூடாது அப்படின்றது இது ஒரு தேவையற்ற சடங்கு இந்த மாதிரி சடங்கு பொதுவாகவே அவர் பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் வந்து ராஜாராம் மோகன்ரா எதிர்த்தார் ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருக்காரு அடுத்து தான் நம்ம பார்க்க உள்ளது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூருடைய பணிகள் அவர் என்ன பிறந்தார் எங்கே பிறந்தார் எப்போ பிறந்தார் ப்ளஸ் அவருடைய செயல்கள் என்னென்னு பார்க்கலாம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவரின் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மகரிஷி தேவேந்திரநாத்தின் காலம் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மகரிஷி தேவேந்திரநாத் வந்து இப்போ தேவேந்திரநாத் தாகூர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இருந்துருவார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் யார் இந்த தேவேந்திரநாத் தாகூர்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ராஜாராம் மோகன்ராவ் விட்டு சென்ற பணிகளை யார் தொடர்ந்தார்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் யார் இந்த தேவேந்திரநாத் தாகூர்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை அப்போ நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை முன்வைத்தவர் யார்னால் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஒன்று தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார்னு சொல்கிறாரு நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை முன்வைத்தார் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஒன்று பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார் ரெண்டு அவர் ஒருவர் அவர் ஒருவரே கடவுள் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பு நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கினை யாரும் இல்லை என்றார் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு பேர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்ததாகும் நம்முடைய வீடு பேருன்றது இந்த பிறவிலும் சரி அடுத்த பிறவிலும் சரி அவரை நம்புவவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது நம்புறது என்னன்னா அவரை நேசிக்கிறது ப்ளஸ் அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது இதுதான் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்தார் அடுத்தது வந்து கேசவ் சந்திரசன் இது மட்டுந்தாங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இதை தாண்டி எதுவும் இல்லை நம்ம பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட பத்தகத்தில் அதனால் இதை தானே கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பில் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரேசன் கேசவ் சந்திரேசன் வந்து பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரேசனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இவரின் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கேசவ் சந்திரேசன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் பிறப்பு பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் இருந்திருக்காரு கேசவ் சந்திரேசன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கேசவ் சந்திரசன் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார் கேசவ் சந்திரசன் என்பவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார் இவர் பிரம்ம சமாஜத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அறிந்தார் கேசவ் சந்திரேசன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இருப்பார் இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி பிரம்ம சமாஜத்தில் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இணைஞ்சார் யார் கேசவ் சந்திரசன் இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தால் பெருமளவில் கோரப்பட்ட அவர் கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கை கிறிஸ்தவ மதத்தின் சாரத்தை நம்புகிறாரு யார் கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பிரம்ம சமாஜத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இடையே பிளவு ஏற்படுது அந்த பிளவு ஏற்பட்டதின் விளைவால் கேசவ சந்திரசன் விலகி புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கினார் அந்த புதிய அமைப்பு தான் ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லுவாங்க தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு தான் ஆதி பிரம்ம சமாஜம் முக்கியமான கொஸ்டின்க இதிலேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறாங்க நல்லா பார்த்துக்காங்க தேவேந்திரநாத் தாகூரின் தான் ஆதி பிரம்ம சமாஜம் இந்த ஆதி பிரம்ம சமாஜம் தான் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் பாரஸ்ட் கார்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்தியாவின் பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்படும் சமாஜம் எதுன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூருடைய ஆதி பிரம்ம சமாஜம் அடுத்து குழந்தை திருமணத்தை பிரம்ம சமாஜம் கடனை செய்திருந்த போது குழந்தை திருமணத்தை பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தை கண்டனம் செய்திருந்தபோது அதற்கு மாறாக கேசவ் சந்திரசன் தனது பதினாலு வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண பிரம்ம சமாஜம் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் வந்து விலகி விலகி சாதாரண பிரம்ம சமாஜ் எனும் அமைப்பை நிறுவனாங்க அதாவது கேச சந்திரசன் தொடங்கியதான் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் இவர் என்ன பண்ணுறாருனா ஏற்கனவே பிரம்ம சமாஜம் எதுக்குன்னு குழந்தை திருமணத்தை வந்து கண்டனம் செய்திருந்தது ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னால் அதற்கு மாறாக தன்னுடைய பதினான்கு வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு இந்த செயல் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம சமாஜத்தில் இருக்கிற உறுப்பினர்களிடையே ஒரு பொ உட்பூசல் ஏற்பட்டு அதாவது குழந்தை திருமணத்தை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜனும் அமைப்பை நிறுவினர் சாதாரண சமாஜம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது இது இவ்வளோதான் வந்து கேசஸ் சந்திரசன் பற்றிய முக்கியமான வினாவிடைகளாக இருக்கும் அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் பார்த்திங்கன்னா இவருடைய காலம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை வாழ்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சார்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாறு தான் கே ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் வங்காளத்தை சார்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டார் அப்போ இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைத்தார் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை மறை நூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தார் நவீன வங்காள உரைநடியின் முன்னோடி என்று இவர் அழைக்கப்படுகிறார் அப்போ நவீன வங்காள உரைநடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் பெண் கல்வியை மேம்படுத்துதலில் முக்கிய பங்காற்றியவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகளை செய்தார் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர்ன யாரு அவருடைய பணிகள் பார்த்துக்காங்க இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று வரை வங்காளத்தைச் சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் இந்து மறை நூல்களை என வாதிட்டார் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைத்தால் இவர் நவீன வங்காள உரைநாடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் நவீன வங்காள உரைநாடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் இவர் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகளை உதவிகளை செய்தார் இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அறிவ அர்ப்பணித்தார் யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்து சமூகத்தில் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிவிட்டோம் அப்படி மேரேஜ் பண்ணும்போது எல்லாமே அப்போ சின்ன சின்ன வயசுலேயும் நோயை பற்றி இருக்கும்போது அப்போ பெண் அந்த சிறுமிகளுடைய வாழ்வு வந்து கே இருக்கும் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் வந்து முழுவதால்வையும் அர்ப்பணித்தார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர வித்யா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண தே சீர்திருத்த சட்டம் ஈற்றப்பட்டது பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாக எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது முதல் முறையாக திருமணத்துக்குன்னு ஒரு வயது நிர்ணயத்திற்காக ஒரு சட்டம் இயற்றினாங்க அதுதான் முதல் முறை திருமண வயது சட்டம் இ இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்த சட்டம் இயற்றுவதற்கு யார் பெருமை சாருனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாறும் இந்த பெருமை வந்து முதல் முறை திருமண வயது சட்டம் நிறைவேற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமணத்திற்கான வயது எவ்வளோன்னு பாருங்கள் முக்கியமானது இந்த மூணு கேளுமே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமணத்திற்கான வயது வந்து பத்து வயது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றில் தொண்ணூற்றி ஒன்றில் திருமணத்திற்கான வயது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்திற்கான வயது பதிமூணு அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமணத்திற்கான வயது பத்து வயது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமணத்திற்கான வயது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்திற்கான வயது பதிமூணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமணத்திற்கான வயது என்ன பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமணத்திற்கான வயது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்திற்கான வயது பதிமூணு அடுத்து திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இது எல்லாமே வெறும் எழுத்து வடிவமாக மட்டும்தான் இருந்துச்சு தவிர செயல் வடிவத்தில் அந்த காலத்தில் வந்து அதிகபட்சமாக செயல்படவில்லை திருமணத்திற்கான வயது பத்து வயது எயிட்டீன் நைன்ட்டியில் எயிட்டீன் சிக்ஸ்டியில் நிர்ணயித்தா கூட அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்களான்னு கிடையாது அதே போல் எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் திருமணத்திற்கான வயது பன்னிரெண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பதிமூணு வயதாக டிசைட் பண்ணுறாங்க திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்ததாக நாம் பார்க்குள்ளது ஆத்மராம் பாண்டுரங் ஆத்மராங் பாண்டுரங் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை ஆத்மராங் பாண்டுரங்கின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை இவர் பம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவினார் ஆத்மராம் பாண்டுகரன் வந்து பம்பாயில் அதாவது இன்றைய மும்பையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் என்ன நிறுவனார்னா பிரார்த்தனை சமாஜிக்கிறார் ஆத்மார்த்த பிரார்த்தர் யார் ஆத்மராம் பாண்டுங்க பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவினார் பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மைக்கு உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒன்று ஆர் சி பண்டர்கர் ரெண்டு நீதிபதி மகாதேவ் கோவிந்தராணடி ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கிய இயக்கம் வந்து பிரார்த்தனை சமாஜம் எப்போ தொடங்கினார்னா ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழுல தொடங்கினார் எங்கே தொடங்கினார்னா மும்பையில் தொடங்கினாரு அந்த பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மைமிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒன்று ஆர் சி அண்டு நீதிபதி எம்ஜி ராணடேன்னு சொல்லுவாங்க எம்ஜி ராணடே மகாதேவ் கோவிந்த் ராணடேன்னு சொல்லுவாங்க இவ்விருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளாக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாவார் அடுத்து நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே பார்க்கலாம் இவர் ரொம்ப மூன்று முக்கிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறாரு நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே நீதிபதி மகாதேவ் கோவிந்தராணுடையவன் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணுடைய காலம் எயிட்டீன் ஃபார்ட்டி டூலேருந்து நைன்டீன் நாட் ஒன் வர இருக்குன்னு சொல்லலாம் இவருடைய முக்கிய செயல்கள் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் நிறுவினார் விதவை மறுமண சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று நிறுவினார் இவர் எந்த அமைப்பில் இருந்தார்னு பார்த்திங்கன்னா ஆத்மராம் நிறுவிய பிரார்த்தனை சமாஜத்தால் தான் இருந்தார் விதவை மறுமண சங்கத்தை எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஏற்படுத்தினார் அதே போல் புனேத் சர்வஜனிக் சபாவை எயிட்டீன் செவன்ட்டியில் ஏற்படுத்தினார் தக்கான கழகத்தை எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் ஏற்படுத்தினார் அப்போது நீதிபதி மகாதேவ் கோவிந்தராணனு முக்கிய பணிகளில் ஒன்று பார்த்தினா இவர் பிரார்த்தனை சமாஜத்தில் இணைஞ்சிருப்பார் விதவை மறுமணத்தை எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஏற்படுத்தினார் விதவை மறுமண சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் புனே சர்வஜனிக் சபா எயிட்டீன் செவன்ட்டியில் நிறுவனார் தக்கான கல்விக் கழகத்தை எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் நிறுவனார் இவர் தான் இவருடைய முக்கியமான மூன்று அமைப்புகளை நிறுவி இருப்பார் அடுத்து குலாம் கிரி அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா ஜோதிபா பூலே குலாம் கிரி அடிமைத்தனம் எனும் நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே அடுத்து தான் நம்ம இறுதியாக பார்க்க உள்ளது சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் இறுதியாக நாம் பார்க்க உள்ளது சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி பார்க்கலாம் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இருந்தார் சுவாமி தயானந்த சரஸ்வதி காலம் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டு எயிட்டீன் எயிட்டி த்ரீ இவர் ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் நிறுவினார் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டு நிறுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் நிறுவினார் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையாற்றுறது இப்போ பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையாற்றுறது எது ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தை நிறுவிவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டு நிறுவினார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் சுவாமி தயானந்த சரஸ்வதி தங்கினார் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்தியார்த்த பிரகாஷ் இவர் குழந்தை திருமணம் விதவை மறுப்பு திரு ம மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாட்டு சென்றால் தீட்டு என்ற சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார் அப்போ குழந்தை திருமணம் விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாட்டுக்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கிறார் இவர் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்றவை இவருடைய நேர்மறையான கொள்கைகள் அப்போது சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய நேர்மறையான கொள்கைகள்னா என்ன கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்றவைதான் இவர் ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை குறிப்பாக புராண இலக்கியங்களை மறுத்தது இவருடைய முழக்கம் வந்து வேதங்களுக்கு திரும்புவோம் பேக் டு வேதாஸ் கோபேக் டு வேதாஸ் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எதிர்மத மாற்றம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன எதிர் மத மாற்றம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு கிறிஸ்து மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை சுத்தி மொம்மன்னு சொல்லுவாங்க சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை சுவாமி தயானந்த சரஸ்வதி கொண்டு வந்தார் ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது ஆரிய சமாஜம் ஆயிரத்தி ஆங்கில இந்திய பள்ளிகளையும் வேத பள்ளிகளையும் வேத கல்லூரிகளையும் உருவாக்கியது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு என்று தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்தது ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் நைன்டி த்ரீல எப்போ இரண்டாக பிரிந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்தது தயானந்த சரஸ்வதி பின்னர் பொறுப்பேற்றவர் வந்து வசிகிர ஆளுமை கொண்ட சுவாமி சிறதானந்தா தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிகிர ஆளுமை கொண்ட சுவாமி சிறதானந்தா இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இவர் என்ன பண்ணுறாருனா டிஏவி பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்த குழுவினரை டிஏவி தயானந்தா வேதிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க டிஏவி 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 பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்த குழுவினரை நிறுவனரின் அதாவது யார் இதனால் சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறுவன தத்துவத்தை புறக்கணித்து மிக அதிகமான அளவில் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இவர் குற்றம் சாட்டினார் யார் குற்றம் சாட்டினார் சுவாமி ஸ்திருத்தநந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதலாக சுவாமி சிருத்தானந்தா பல பள்ளிகளை குருகுலம் பள்ளிகளை நிறுவினார் வெளித்தோற்றத்தில் அவை பண்டைய இந்து கல்வியில் கூட கல்விக்கூட பாணியில் இருந்தன அங்கு வேத கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்போ சுவாமி சத்தானந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா தயநந்த சரஸ்வதிக்கு பின்னர் பொறுப்பேற்ற வசிகர் ஆளுமை கொண்டவர் தான் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா சுவாமி ஸ்தானந்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இவர் டிஏவி பள்ளிகளை நடத்தி கொண்ட குழுவினரை வந்து சுவாமி தயநத சரஸ்வதி நிறுவனருடைய தத்துவத்துக்கு புறக்கணித்து மிக அதிக அளவில் மேற்கத்திய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றச்சாட்டினால் இவரே என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் முதலாக வந்து சுவாமி ஸ்ததந்தானந்தா ஸ்ரத்னந்தான் பார்த்திங்கன்னா பல பள்ளிகளை குருகுலம் பள்ளிகளை நிறுவினார் வெளி தோற்றத்தில் அவை பண்டைய இந்து கல்வி கூட பாணியில் இருந்தன அங்கு வேத கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்